ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு சர்ச்சு காலையிலேயே போயின்னு இருக்கோம். 6:30 ஆயிடுச்சு. 6:30 அங்கே இருக்கணும். 6:30 தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம், கிளம்பின்னு இருக்கோம். நான் வாங்க இப்போ போகலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரொம்ப 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 நல்லா இருக்கு. அப்படியே இவ்வளோ நாள் நல்லா சூடாக இருந்துச்சு, இன்னைக்கு மட்டும்தான் நைட்டு மழை வந்துட்டு இப்போ வெதர் ரொம்ப சூப்பராக இருக்கு. என்னது, நம்ம 2:00 படுத்தோம். ஆ, அதை நீயே சொல்லு. ஓகே, நம்ம 2:00 தான் படுத்தோம். நேற்று சண்டே படுத்திருந்த எல்லாமே 2:00 படுத்திருக்காங்க. காலையில் ஏஞ்சிக்கிறது வந்துட்டு 5:30 ஏஞ்சிட்டோம். ஸோ ஆனால் ஆனால் நல்லாயிருக்கு, வெதர் நல்லா இருக்கிறதுனால அந்த மூட் கூட நல்லா தெரியுது. பார்க் பண்ணிட்டு போயிருக்கேன். நாங்கள் எங்கேயே இறங்கிட்டோம், அங்கே அவ்வளோ தூரம் போனால் திரும்பி அங்கே சேர்ந்து நடந்து வரணும்னு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். இதுதான் எல்லா வீடியோலயும் சொல்லின்னு இருக்கோம், சர்ச்சுக்கு போறோம், சர்ச்ல இருந்து வரோம், இதுதான் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்ப சர்ச்ல இருந்து தான் வந்துட்டோம். காலையில் சர்ச்சுக்கு போகாம தான், ஏன்னா உண்மை உங்களுக்கு சொல்றேன், அப்போதான் நாங்கள் கிளீனாக ரெடி ஆகிறோம். இல்லைன்னா வீட்டில் இருந்தோம்னா அந்த பன்னு போட்டுக்கின்னு காலையில் ஏஞ்சமா குளிச்சோமா அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்றது இல்லை, அப்படியே இருந்துடுறோம் ஃபுல் டே வீட்டில் இருந்தா. ஸோ வெளியே வரும்போது கொஞ்சம் கிளீனாக ரெடி ஆகிட்டு வரும். ஸோ அப்போ வீடியோ வ்ளாக் பண்ணுறதுக்கு ஒரு என்ன எனர்ஜி வந்துடும். ஸோ அதனால தான் வெளியே வரும்போது நல்லா கிளீனாக இருக்குவோமேன்னு ப்ளாக் பண்ணுவோம். ஸோ இதுதான் சீக்ரெட், சீக்ரெட் சொல்லியாச்சு. இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அப்புறம் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே வேறு என்ன அது ஸ்பெஷல் விஷயம் சொல்ல மாட்டேன். ஸ்பெஷல் நார்மல், எல்லாரும் வாழ்க்கையிலும் எல்லா ஒரு நாளும் வர்ற விஷயம் தான். எல்லா ஒரு வருஷம், எல்லா வருஷம் வர்ற ஒரு நாள். ஸோ அதுதான் அது, அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். சில பேருக்கு அவங்க கார் டிரைவ் கூட பண்ணின்னு இருக்கலாம். ஸோ அப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங் போனோம். அப்புறமா அது என்னது, அவங்க ஸ்பெஷல் விஷயம் விடுங்க, எனக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா நாங்கள் ட்ரிப்பு போக போகிறோம். ட்ரிப் பண்ணால் இங்கே தான் மைசூர் தான் ஆனாலும் போக போகிறோம். ஆமாம், அதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணும், அதெல்லாமே கூட உங்க கூட ஷேர் பண்ணுறோம். வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு கப் காஃபி. வயிறு என்ன ஒன்று, ரெண்டு நாளா நம்ம கேட்குதா, காஃபி கேட்கல, என்னவோ கேட்குது, என்ன கேட்குதுன்னே தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது வயிறு. என்ன சாப்பிட்டாலும் ஐயோ சாப்பாடா, அது ஆகிட்டு பிறகு திரும்பி வயிறு ஒரு மாதிரி ஆயிடுது. பசி எடுக்குது, சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால இப்போ போயிட்டு அட்லீஸ்ட் காஃபி குடிச்சு பார்க்கலாம், வயிறு நல்லா ஆயிடுதான்ட்டு. ஆமாம்மா, நாங்கள் பால் வாங்குறது இல்லை இப்போ கொஞ்ச நாள், ஒரு மாசமா பால் வாங்குறது. காஃபி விட்டுட்டு இருக்கோம், ஆனால் இன்னைக்கு குடிக்க போறோம். ஆமாம், ஒரு நாளைக்கு பெரிய மக்கில் வந்துட்டு 4-5 காஃபி குடிக்கும். அது சைஸ்ல காம்ப்ரமைசேஷன் இல்லை. பால் வாங்கறதே விட்டுட்டோம். இப்போ காஃபி பண்ணுவோம், பால் வாங்கிட்டு போயிட்டு தான் பண்ணும்.
ஸோ இப்போ பாலெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு காஃபி குடிக்கலாம் வாங்க, நீங்களும் வாங்க காலங்காத்தால. இப்போ ஏன்னா 8:15 ஆகுது டைம், வீட்டில் போயிட்டு நல்லா ஒரு காஃபி குடிக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டு காஃபி குடிச்சே முடிச்சிட்டோம், நாங்கள் அதை வீடியோ பண்ணுறதே மறந்துடுறோம். நான் சொல்லி இருந்தேனே எப்போவுமே இந்த பெரிய கிளாஸில் குடிப்போம்ட்டு. இந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு நாளுக்கு 4-5 கிளாஸ் குடிச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு அதனால பா நாட் எனி மோர் கரெக்ட் இனிஷியல்ஸ் நேம் ஆமென். ஸோ அதனால தான் பால் வாங்குறது விட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ காஃபி குடிச்சாச்சு, இப்போ வீடை க்ளீன் பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. தொடிக்கிறது வீடு தொடிக்க வேண்டாம். ஆமாம் அப்புறமா சும்மா நடிக்கிறா, வாய் எவ்வளவு பண்ணுவான்னு அப்புறமா இது கேமரா ஆஃப் பண்ண தான் தெரியும். ஒரு வார்த்தை பத்து வார்த்தை அது கரெக்டா ஒரு சரி, நான் அவ சரின்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டான். சரியும் சொல்றது இல்ல, அதுதான் அத்தனையும் நடிப்பா அப்படி. என் பொண்ணு கேமரா ஆன் பண்ண நடிப்புக்கு அரசு சொல்றேன். நம்ம வீட்டில் நடிப்பு ஃபர்ஸ்ட் யார் கற்றுக் கொடுத்துருந்தேன்னா அல்ல, இவங்க அப்பா, இவங்க அப்பா மகா பெரிய நடிகன். அதுக்கு நெக்ஸ்ட் இவ, இவங்க எல்லாம் மீற மாதிரி இந்த நான் நடிக்க யோசிக்குவேன், ஆனால் நடிக்கும் போதே மாட்டிடுவேன். இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ கலீஜாக இருக்குதுன்ட்டு. இது என்னோடய ஸ்டிச்சிங்க்காக வச்சுருக்கிற ஒரு ரூமு, ஹோம் டூர் பண்ணும்போது எல்லாமே க்ளீனாக காட்டுவேன். ஸோ இந்த வாட்டி நான் என்னென்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றது காட்ட போகிறேன். லாஸ்ட் வ்ளாகில் கூட நான் காட்டியிருப்பேன் நான் ஸ்டிச் பண்ணதெல்லாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இது என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு ஸ்டிச் பண்ணது, அதுலேயே எனக்கும் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிருக்கேன். சின்னவளுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரிச்சு, ஆனால் டைம் இல்லைன்றதுனால இப்போ ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. வாங்க காட்டுறேன் நான் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த காட்டுறேன், கையிலேயே இருக்குது. அதனால் இது ஒரு கவுன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி காலர் வச்சு இந்த மாதிரி இருக்குது. பட்டன்ஸ் போடல, பட்டன்ஸ் அது இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பட்டன்ஸ் போடாமல் அப்படியே பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸும் இப்படி பண்ணியிருக்கேன், 3-4 ஸ்லீவ்ஸில் அந்த ஒரு பஃப் மாதிரி பண்ணியிருக்கேன். மேலே இல்லை, வெறும் கையில் மட்டும்தான் பஃப் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். இப்படி இருக்குது, இதோட லென்த்து ஃபுல் லென்த் இருக்குது. இந்த கேரை பாருங்க, கோல் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது ஒன்று தைச்சிருக்கேன் எனக்கு. இது வந்துட்டு மோஸ்ட்லி முதல்ல காட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், க்ராப் டாப்பு. இந்த ஜீன் மேலே போட்டுக்கலாம், லெஹெங்கா மேலே போட்டுக்கலாம், எது மேலே வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இது வந்துட்டு ஒரு லெஹெங்காக்கு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நூடல் ஸ்ட்ராப் வச்சுட்டு
இந்த பிரின்சஸ் கட்டில் பண்ணியிருக்கேன். பிரின்சஸ் கட் தெரியுதா? பிரின்சஸ் கட்டில் பண்ணியிருக்கேன். இது ஒன்று, இதுக்கு வந்துட்டு இந்த லெஹெங்கா பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் சாரி, ஆரஞ்சு வித் எல்லோ மிக்ஸ்டு ஒரு கலர். ஸோ இது லெஹெங்கா, இன்னும் ஐனெல்லாம் பண்ணலை, சும்மா தைச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன். பார்டர் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு நான் வேறு கலர் கொடுத்துருக்கேன். இந்த கலர் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து சாட்டின் லைனிங் போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இப்படி இருக்குது. இது மேட்சிங். கொஞ்சம் துணி மிச்சமாயிடுச்சேன்ட்டு சின்ன ஒழுக்கு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் க்ராப் டாப் மட்டும் அந்த லெஹெங்கா பண்ணல, அது ஃபுல் சாரி லெஹெங்கா அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்று பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், சேம் பிரின்சஸ் கட் வச்சுட்டு இங்கே கேதர்ஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன், நூடுல் ஸ்ட்ராப்ஸ். அப்புறம் வந்துட்டு இன்னொரு லெஹெங்கா பெரியவளுது. ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட்டுறேன். ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது. ஃபுல் ஸ்லீவ்ஸு, இங்கே அந்த பார்டரை இங்கே வச்சுட்டு கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்குது. ஸோ இது பிரின்சஸ் கட் தான், ஆனால் சைடில் ஜிப் வச்சுருக்கேன். பின்னாடி பட்டன் வச்சு அவ்வளோ நல்லா தெரியாதுன்ட்டு சைடில் ஜிப் வச்சுட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு ரவுண்ட் நெக், அவ்வளோதான், எதுவும் டிசைன் எல்லாம் இல்லை. அதில் ரோப்பு கட்டிக்கிறதுக்கு டோரி. ஸோ இது பண்ணியிருக்கேன். வந்துட்டு இன்னொரு அந்த ப்ளவுஸு லெஹெங்கா, மேலே வந்துட்டு இந்த மாதிரி இது போட்டிருக்கேன், பார்டர் வச்சுட்டு சைடில் ஜிப்பு. இந்த இன்விசிபிள் ஜிப் வச்சா எடுக்கிறதே கஷ்டம். ஸோ இப்படி பண்ணியிருக்கேன். உள்ளே நாடை வச்சுட்டு இருக்கேன், வெளியே தேடிக்கூடாதுன்ட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு கீழே பார்டர் இப்படி கொடுத்துருக்கேன். இந்த பார்டர் வச்சுட்டு கீழே சாட்டின் துணியில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் க்ளீனாக வரணுன்ட்டு இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு லெஹெங்கா, ரெண்டு லெஹெங்கா. ஒரு ஒன்று வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரே கலரில், இப்போ இது கார்ட் செட்டு. இந்த ஷார்ட்ஸு, இதுக்கு வந்துட்டு பாக்கெட்டு. இது நான் தான் தைச்சிருந்தேன், இன்னும் பட்டன் போடல, பட்டன்ஸ் போட்டுட்டு போயிட்டு. இது க்ராப் டாப். ஸோ இப்படி இருக்குது இந்த க்ராப் டாப். பின்னாடி பெரிய நெக்கு, இங்கே சைடில் ஒரு சிப். இப்படி பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு ஒரு ஷர்ட், ஷர்ட்டுக்கு இன்னும் பட்டன்ஸ் போடல, பட்டன்ஸ் எல்லாம் போட்டுனோட போயிட்டு ஃபுல் ஷர்ட்டு. ஸ்லீவ்ஸ் எல்லாம் கஃப் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது. அவன் போட்டப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கான்ட்டு, ஐ மீன் எப்படி நான் பண்ணியிருக்கேன்ட்டு போட்டப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இத்தனையும் நான் இந்த வாட்டி தைச்சிருந்தேன், அவ்வளோதான் நான் தைச்சிருந்தேன். இன்னும் தைக்க வேண்டியது நிறைய இருக்குது, சின்னவளுக்கு தைக்கலை. ஸோ இவ்வளோ தைச்சிருக்கேன். போட்டதுக்கப்புறமா கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ளாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நான் தைச்சிருக்கிறது எது என்னென்ன தைச்சிருக்கேன். ஐ மீன் எப்படி தைச்சிருக்கேன், போட்டால் தானே தெரியும். நான் காட்டும் போது அவ்வளோ கிளியராக தெரியாது, அவங்க போடும்போது நல்லா தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் அதை போடும்போது நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபாஸ்ட்டாக வீடை க்ளீன் பண்ணுறேன், ஏன்னா வெளியே போகிற டைம் ஆகிடும். இந்த ரூம் க்ளீன் ஆகிடுச்சு, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். எல்லா துணியெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஆல் ரூமை காட்டுறவங்க. ஸோ ஆல் ரூமும் இவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு, எல்லாம் டஸ்ட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மேட்ஸ் எல்லாம் போட்டாச்சு, இப்போ இங்கே லைட் ஒன்று போட்டா
கிளீனாக தான் தெரியும். லைட் எஸ்தட்டிக்ஸ் அங்கே நான் தெரியல. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு தெரியும். ஓகே, இப்போது குக்கிங் எல்லாம் ஆகிட்டு இருக்குது, சாப்பிட்டுடலாம். ரொம்ப பசிக்குது, வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுடலாம். ஸோ வேலையெல்லாம் ஆயிடுச்சு, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மேடம் ரெடி ஆகினிருக்காங்க இப்போ வெளியே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வந்து இங்கே பாருங்கள் எனக்கு ட்ரைனஸ் எவ்வளோ இருக்குதுன்ட்டு சும்மா மூஞ்சிக்கு தண்ணி போட்டு நான் அந்த வீடு தொடச்சிட்டு, அதனால இவ்வளோ ட்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ க்ரீம் எல்லாம் போட்டு திரும்பி ரெடி ஆகணும்னா எனக்கு ரெடி ஆகிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு கண்ணில் லைனர் போயிட்டுருக்குது, ஒரு கண்ணில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெடி ஆகிறது எனக்கு பயங்கர கஷ்டமான வேலை. இப்போ திரும்பி போயிட்டு க்ளீனாக மூஞ்சி கழுவிட்டு தான் ரெடி ஆகணும். இந்த கதியில் திரும்பி இதில் போட்டால் சரியாகிறதில்ல. ஸோ நான் நினச்சேன் அப்படியே காலையில் ரெடியாக இருந்தோமே அதே அப்படியே போயிட்டு வந்துடலான்ட்டு, அப்படியே ஆளை திரும்பி இப்போ க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ரொம்ப லாங் ஆயிடும் நான் நினச்சின்னு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியாது எவ்வளோ வரும்ன்ட்டு. ஏன்னா நான் இந்த வீடியோலாம் முடிச்சுட்டு பிறகுதான் எடிட்டிங்கே போடுவேன். ஸோ அதனால இந்த வீடியோ இப்படியே கண்டினியூ பண்ணால் லாங் ஆகிடும். இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் வெளியே போகிறதெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர் யூடியூப் சேனல் விச் இஸ் ஜே ஜே வ்ளாக் ரிட்டர்ன்ஸ். டேக் கேர், பாய் பாய்.